நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பெண் ஒருவர் இன்னொரு பெண்ணுடன் வீட்டை விட்டு வெளியேறிய சம்பவமானது ராமநாதபுரத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடை என்ற இடம் அமைந்துள்ளது. இதற்கு உட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலை அமைந்துள்ள தொண்டிகாந்தியார் வீதியில் மணிவேல் என்பவர் வசித்து வருகிறார். இவருக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பதான் அதே பகுதியைச் சேர்ந்த சுகன்யா என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. சுகன்யாவின் வயது 27. மணிவேல் கோவை மாவட்டத்தில் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வருகிறார். இந்த தம்பதியினருக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில்தான் சுகன்யாவும் 2 குழந்தைகளும் சொந்த வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளனர். வீட்டின் ஒரு பகுதிக்கு ஸ்னேகா என்ற இளம்பெண் வாடகைக்கு குடி வந்துள்ளார். கணவர் இல்லாத காரணத்தினால் சுகன்யாவும் ஸ்னேகாவும் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை வீட்டிற்கு வந்திருந்த போது இதனை உணர்ந்த மணிவேல் தன் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். இந்நிலையில்தான் 15ஆம் தேதியன்று சுகன்யா தன்னுடைய குழந்தைகளை தனியாக விட்டுவிட்டு ஸ்னேகாவுடன் வீட்டை விட்டே ஓடியுள்ளார். வீட்டில் மனைவி இல்லாதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மணிவேல் தொண்டிகாந்தியார் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தீவிரமாக தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவமானது ராமநாதபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி.